हेलो फ्रेंड्स वेलकम टू हैशटैग समयल इनकी वीडियो ले बेबी पोटैटो फ्राई एब्डी सही दिन सोली पाकला आदेक ना इंदा मदरी कुट्टी कुट्टी उरला करंग वांगी रखा इधा वन्दे मदले तानी ला पोटे नल्ला कर्डवे डला इला उरला करंगे तानी ला पोटे इंदा मदरी कर्डवे टे मन्ना ला पोगर रेंडो मुन्मरा कर्डवे टे कुकर ला पोटे ரெண்டு விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் குக்கர்ல போட்டுருக்கேன் இத ரெண்டு விசில் விட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை எல்லாம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்து உருளைக்கிழங்கை சுத்திலும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் அப்பதான் வந்து மசாலா வந்து உள்ள வரைக்கும் இறங்கும் கிழங்கு ரெண்டா உடையாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி நம்ம குத்தி விட்டுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் தயிர் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நான் உருளைக்கிழங்கை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தாம வேக வச்சிருக்கேன் அதனால இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பெருங்காய தூள் 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் மிளகு தூள் மேரினேட் பண்ண உருளைக்கிழங்கை அப்படியே அரை மணி நேரம் மூடி வச்சிரலாம் அப்பதான் வந்து மசாலாலாம் நல்லா ஊறி வரும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதல சேர்த்துடலாம் சூடு கம்மியா இருந்தா மசாலா எல்லாம் எண்ணெயில தனியா பிரிஞ்சி வந்துரும் அதனால போடும்போது நல்ல சூடாவே இருக்கட்டும் கொஞ்சம் வெந்த பின்னாடி நம்ம ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் இதல போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் சூட்ல எல்லா பக்கமும் வெந்து மசாலால உருளைக்கிழங்குல எல்லா சைடு நல்லா புடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே கிளறி விடலாம் உருளைக்கிழங்கு நிறைய இருக்கதனால ஸ்டவ் வந்து ஹைலயே இருக்கட்டும் கொஞ்ச நல்லா கிளறி விட்டு எல்லா பக்கமும் மசாலா பிடிச்ச பின்னாடி ஸ்டவ்வை வந்து நம்ம கம்மி பண்ணி வெச்சுக்கலாம் நல்லா ஒரு 8 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணி வெச்சிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் மசாலாலாம் நல்லா ஒன்னோட ஒன்னு ஒட்டி உருளைக்கிழங்கு பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு எல்லாம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு கடாய மறுபடியும் கழுவி நான் ஸ்டவ்ல வச்சிருக்கிறேன் கடாய் நல்லா காஞ்சதும் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நீல வாக்குல கட் பண்ண ஒரு பச்சை மிளகாயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ண பச்சை மிளகாயை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஸ்லைஸ் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் மிளகாய் கறிவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாம் இதில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிக்கலாம் கிழங்கு வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து விட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் மிளகு தூள் தூவி
இறக்கிடலாம். இது வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, கூடவே தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாயும் ரொம்ப நல்ல காம்பினேஷன். செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.